வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் புதுசாக டெபாசிட் ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் சம் எக்ஸாம்பிள். ஸோ தட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் அப்டேட்டுக்கான ஒரு பேனரை நீங்கள் ட்ரீம் லெவன் ஆப்லேயே வந்து பார்க்கலாம். கவர்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஹியர் இஸ் ஆல் யூ நீட் டு நோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் மணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கும் இந்த புது ரூல் படி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆஸ் பர் த நியூ லா, 28% கவர்மெண்ட் டேக்ஸ் வில் பி அப்ளிகபிள் அட் த டைம் ஆஃப் டெபாசிட் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டெபாசிட் பண்ணும்போதும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்போம் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து லைக் டேக்ஸ் வந்து பிடிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ டெபாசிட் பண்ணும்போதும் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டேக்ஸஸ் ஆன் த டெபாசிட் ஆர் பெய்ட் டைரக்ட்லி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ட்ரீம் லெவன் ஹேஸ் நோ ரோல் இன் த ப்ராசஸ் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ட்ரீம் லெவன் வந்து அந்த எந்த ப்ராசஸ்லையும் வந்து அவங்க இன்வால்வ் ஆகலை அப்படின்றத இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேனருக்குள்ளே போய் இன்னும் வேற என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ட்ரீம் லெவன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த கவர்மெண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் ஃபார் டெபாசிட் ஆன் ட்ரீம் லெவன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு, அக்டோபர் 1st நீங்கள் மணியை ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து டேக்ஸாக வந்து போயிருக்கும். எஸ், ட்ரீம் லெவன் சேஞ்ச் ஹவு டெபாசிட் ஒர்க்ஸ் டு கம்பல் வித் த நியூ 28 கவர்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் 28% ஆஃப் ஜிஎஸ்டியை வந்து எப்படி கவர் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட யூசரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் லெவன் வந்து ஒரு புது ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ். அது என்ன அப்படின்ட்டு தெளிவாக கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து எந்தவித நஷ்டமும் ஏற்படாது மணி ஆட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் டோன்ட் வரி, யூ கேன் ஸ்டில் ஜாயின் கான்டெஸ்ட் வித் த என்டையர் அமௌண்ட் யூ ஆட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆட் 100 rupees, யூ வில் பி ஏபிள் டு ஜாயின் 1 or more கான்டெஸ்ட் யூசிங் தட் ஃபுல் 100 rupees. ஸோ நீங்கள் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் ஆட் பண்ண ஃபுல் அமௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணலாம் இன் ட்ரீம் லெவன் பை யூசிங் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து 2 questions வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த கொஷின் அண்ட் ஆன்சரை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் சேஞ்சஸ் வென் ஐ ஆட் கேஷ். ஸோ தட் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் 100 rupees ஆட் பண்ணிங்கன்னா 100 rupees வந்து உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் தென் 1000 rupees ஆட் பண்ணிங்கன்னா 1000 rupees இருக்கும். ஆனால் இப்போ புது ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1st ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு மிச்ச அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டை தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அவங்க இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆட் 100 rupees இன் டு யுவர் அக்கௌண்ட், யூ வில் கெட் 78.12 ஆஸ் யுவர் டெபாசிட் அமௌண்ட். ஸோ தட் 78 rupees தான் வந்து உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து ஆட் ஆகும். அண்ட் தென் ஜிஎஸ்டியாக வந்து 21.88 வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்க்கு வந்து பே பண்ணிடுவாங்க. ஹவ்எவர், யூ வில் அடிஷ்னலி ரிசீவ் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் ஒர்த் 28% ஆஃப் யுவர் டெபாசிட் அமௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் 21.88 அந்த டேக்ஸாக பிடிச்ச 21.88 வந்து அப்படியே வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டாக, அதாவது டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸாக வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஆட் பண்ணும்போது எந்த மாதிரியெல்லாம் வந்து கேல்குலேஷன் நடக்கும் அப்படின்றத தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் அப் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 rupees ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அண்ட் தென் 78.12 வந்து உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து ஆட் ஆயிரும். 21.88 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்லேருந்து டேக்ஸாக வந்து பிடிக்கப்படும். And then discount points worth வந்து பார்த்தீங்கன்னா 21.88 வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த 78.12 21.88 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 100 rupees வந்து கரண்ட் பேலன்ஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்றத இங்கேயே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1000 rupees ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 218 வந்து டேக்ஸாக பிடிப்பாங்க. அதே 218.75 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பாயிண்ட்டாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் எக்ஸாக்டாக எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டு ஜாயின் அ கான்டெஸ்ட். எஸ், அதே மாதிரி நீங்கள் வேறு அமௌண்ட்டுக்கும் வந்து இங்கேயே போட்டு பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா, இங்கேயே ஃபார் எக்ஸாம்பிள் 2300 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க, டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாகிக்கலாம். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் சேஞ்சஸ் வென் ஐ ஜாயின் கான்டெஸ்ட். ஸோ தட் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் டெபாசிட்டட் அமௌண்ட் அண்ட் தென் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அவங்க ஒரு எக்ஸாம்பிளை வச்சு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. 22% ஆஃப் எனி
contest entry will be deducted from the discount points balance after all other available discounts are applied. So, உங்ககிட்ட இருக்கிற எல்லா அவைலபிள் டிஸ்கவுண்ட்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும் நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 22% அப்படியே ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து போகாது, 22% ஆஃப் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கான்டெஸ்ட்க்கும் வந்து யூஸ் பண்ணப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ வந்து 49 ரூபீஸ், ஸோ தட் நீங்கள் வந்து 38 ரூபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு எடுக்கப்படும், அண்ட் தென் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து 10.78 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படும். ஸோ டு பேலன்ஸ் அந்த பர்டிகுலர் என்ட்ரி ஃபீயை டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்தும் டெபாசிட் அமௌண்ட்லேருந்தும் வந்து ஈக்குவலாக வந்து எடுக்கிறாங்க. ஈக்குவலாக இந்த சென்ஸ் 22% வந்து ஃப்ரம் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ், அதர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட்லேருந்தே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண ஃபுல் அமௌண்ட்டை அப்படியே வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ட்ரீம் லெவன் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆட் பண்ணுறாங்க, அதில் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து டேக்ஸாகவே போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரீம் லெவனில் வந்து விளையாடுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ட்ரீம் லெவன் மட்டும் கிடையாது, எனி ஃபேண்டசி ஆப்லேயும் வந்து விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம போட்ட காசே வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம், இந்த போட்ட காசுலேயே வந்து பிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து விளையாடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து ட்ரீம் லெவன் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நல்லாவே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் வந்து 90 டேஸ் தான் வந்து வேலிட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் மணி ஆட் பண்ணுறீங்க, டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸும் வந்து அதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ இன்னிலிருந்து 90 டேஸ்க்குள்ளே அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும், ஸோ தட் உங்களால் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து வித்ட்ரா அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து பண்ண முடியாது, அது ஒரு பேலன்ஸாக இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா எப்படி கேஷ் போனஸ் இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிடும் அப்படின்றத தெளிவாக வந்து இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ தட் நீங்கள் 90 டேஸ்க்குள்ளே அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அப்டேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.